ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு திருநெல்வேலி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, அடை தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 100 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துருக்கோம். நூறு கிராம் சாப்பாடு அரிசி, 100 கிராம் பாசிப்பருப்பு, 50 கிராம் உருட்டு உளுந்து, 2 தேவையான அளவு தண்ணி ஊற்றி இது 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே அரைக்கிறதுக்கு தேவையான 10 to 12 காய்ந்த மிளகாய் எடுத்திருக்கோம். ஒரு ஸ்பூன் சோம்பு, காயம், மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதெல்லாம் கிரைண்டரில் போட்டுடலாம். வத்தல், காயம், மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக 1 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறோம். இப்போ ஊற வச்சிருக்கிற அரிசியும் பருப்பும் இது கூடவே சேர்த்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டும் அரைக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் குறுண குறுணையாக இருந்துச்சுன்னா சாப்பிட நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. 1 pan 2 spoon ஆயில் சேர்க்குறோம். எண்ணெய் சூடாயிருச்சு. 1 spoon கடுகு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதுவும் இது கூட சேர்த்துக்கலாம். நல்ல கோல்டன் கலராக சேஞ்ச் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 2 கைப்பிடி அளவு முருங்கை கீரை ஆட் பண்ணுறோம். இது கூடவே முருங்கை கீரையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க இது வாரத்துக்கு 1 5 நாள் சேர்த்திங்கன்னா நல்ல ஹீமோக்ளோபின் உங்களுக்கு அதிகரிக்கும். ப்ளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறவங்க சேர்த்துக்கிட்டிங்கன்னா ப்ளட் ப்ரெஷரை கம்மி பண்ணி தரும். கை கால் மூட்டு வலி, உடல் சோர்வாக இருக்குது அந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இது நல்ல நம்மளோட உடல் சோர்வெல்லாம் நீக்கி ஆரோக்கியமாக வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1 கப் தேங்காய் துருவல் ஆட் பண்ணுறோம். முருங்கைக்கீரையில் நிறைய மெக்னீஷியம், ஐரன், கால்சியம் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்கனால நம்ம வாரத்துக்கு 5 நாள் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது முருங்கைக்கீரை. முடி கொட்டுறது, இளநரை முடி பிரச்சனை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் முருங்கைக்கீரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முடியெலாம் கொட்டாது.
இப்போ நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இதை இந்த மாவு கூட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். நம்ம அடை தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தோசைகள் காஞ்சதும் இதை தோசை மாதிரி ஊற்றிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குண்ணா. ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்ம முருங்கைக்கீரை, சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால சுடும் போதே நல்லா வாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.